என்னுடைய அன்பிற்கினிய அருமை சகோதரர் விக்ரமராஜ் அவர்களே, வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, பல்லாயிரக்கணக்கில் இங்கே திரண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்கினிய வணிக பெருமக்களே, இன்று காலையிலே நான் சட்டமன்றத்திற்கு சென்று கேள்வி நேர நிகழ்ச்சிகளை பங்கேற்று அதற்கு பிறகு விமானத்தை பிடித்து இந்த மாநாட்டிற்கு நான் வந்து சேர்ந்திருக்கிறேன். அதற்கு முழு காரணம் உங்கள் தலைவர் விக்ரமராஜ் அவர்கள்தான். அவர் எதை சொன்னாலும் நான் எதுவும் மறுத்து பேசாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கத்தை பழக்கத்தை இன்றல்ல நேற்றல்ல பல ஆண்டு காலமாக நான் கடைபிடித்து வந்து கொண்டிருக்கக்கூடியவன். அவருடைய அன்புக்கு நான் எப்பவும் இப்ப அல்ல எப்பவும் கட்டுப்பட்டவன் தான். கொரோனா நேரத்தில் இந்த கடையடைப்பு நடத்துகிற நேரத்தில் கடையை மூட வேண்டும், லாக்அவுட் செய்யணும்னு சொல்றப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவரை தனியாக அழைச்சி கேட்டுக்கிட்டு தான் எந்த முடிவையும் நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதான் உண்மை. அவர் என்னை சந்திக்க வருகிற போதெல்லாம் கோரிக்கையோடு தான் வருவார். அந்த கோரிக்கையோடு வருகிற போதெல்லாம் பக்குவமாக அதை எடுத்து சொல்லுவார். ஆக இந்த நீங்க வச்ச கோரிக்கை முடிஞ்ச வரைக்கும் இப்போ எதை அறிவிக்க முடியுமோ அதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்னும் என் மனசு நிறைவடையலை. என் மனது எப்போ நிறைவடையும்னா அத்தனை கோரிக்கைகளையும் நாம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லுகிற போது தான் என்னுடைய மனது நிறைவடையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இன்னும் என்னென்ன கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டுமோ சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்ததற்கு பிறகு அதிகாரிகளை அழைச்சி பேசி, ஏன் உங்கள் தலைவரையும் மீண்டும் கோட்டைக்கு வரவழைச்சு பேசி எதாவது தீர்த்து வைக்கப்பட முடியும், அத்தனை கோரிக்கைகளும் உறுதியாக நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நம்பிக்கை எடுத்து சொல்லி இந்த மாநாட்டிலே பங்கேற்கக்கூடிய நல்ல வாய்ப்பு தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.